ஸோ பொதுவாக வந்து நம்ம வீட்டை சுற்றிலும் உள்ள இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் இந்த மஸ்கிட்டோ உருவாகுது அதுலேருந்து தான் இந்த டெங்கு வருது ஸோ மெயினாக நம்ம என்ன பார்க்கணுன்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்டை சுற்றி சின்ன சின்ன இடங்களில் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு எம்எல் வாட்டர் இருந்தாவே போதும் தண்ணி தேங்குறதை அவாய்ட் பண்ணணும் அந்த சோர்ஸ் ரிடக்ஷன் சொல்லுவோம் ஸோ அது மாதிரி இடத்த சுத்தம் பண்ணி வைக்கணும் அப்படி நம்ம வாட்டர் ஸ்டோர் பண்ணோன்ற இருந்தாலும் அதை நல்லா மூடி போட்டு வச்சோம்னாவே இதில் மஸ்கிட்டோ வளராது இன்னொன்று இந்த எக்கு வந்து சுத்தமாக அந்த கண்டெய்னர்ஸை ஒரு ஒன்ஸ் இன் டூ வீக்ஸ் வந்து சரியாக க்ளீன் பண்ணி வைக்கணும் சிம்டம்ஸ் பார்த்தோம்னா இது வழக்கமாக வர இந்த ஃபீவரு பாடி பெயின் கண்ணுக்கு கிழ வலி மசில் பெயின் இது மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட இதில் வந்து சிவியர் ஆகும் ஸோ அந்த மாதிரி சிவியராக இருக்கும்போது தயவு தயவுசெய்து நம்ம காலம் கடத்தாமல் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை அருகினூர் உள்ள ஆரம்ப சுகாதாரங்களுக்கு நம்ம போனோம் என்ன மாதிரி சிம்டம்ஸ்னால் தொடர்ந்து ஒரு வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும் வயிற்றில் பெயின் இருக்கும் மயக்கம் இருக்கும் இதெல்லாம் சிம்டம்ஸ் வந்து நமக்கு சிவியராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த டைமில் ஹாஸ்பிட்டல் போனோம் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் இது முழுமையான சிகிச்சை அளிக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்குது இது டெஸ்ட் பண்ணுறதுக்கும் வசதிகள் இருக்குது அதுக்குண்டான ஐவி புளுஸ் மெடிசன் எல்லாமே ஸ்டாக் இருக்குது பொதுமக்கள் பார்த்து காத்துக்கணும் என்னென்னா சுற்றுப்புறமும் சூழ்நிலையாக வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இட்லேயும் இந்த மஸ்கிட்டோ நெட் போட்டோம்னா நம்மளை கடிக்காமல் பாதுகாத்துக்கலாம் இது டே பைட்டர் டே டைமில் கடிக்கக்கூடிய கொசு அதுக்கப்புறம் வந்து அடுத்தது இந்த மாதிரி ஃபீவர் இருந்ததுன்னா தயவுசெய்து நீங்களாக எந்த மருந்து மாத்திரம் எடுத்துக்காமல் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அனுக்கினோம்னா உங்களுக்கு ஒரு முழுமையான சிகிச்சை தரலாம்